வாங்க வானவில் நேயர்களுக்கு வணக்கம் கிச்சனுக்கு போலாம் வாங்க இப்போ வந்து நான் வந்து இந்த ஹேர் டை செஞ்சு காட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்க ஃப்ரெஷா செடியில பறிச்சி வந்துடுங்க மர்தானி நம்ம வீட்டு தோட்டத்துல பறிச்ச அந்த மர்தானிங்க இல்லாதவங்க வந்து பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க மர்தானி இது வந்து அவரி பொடிங்க இது இது வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்கங்க அதை நல்லா காய வச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அதை வச்சுருக்கோம் பாருங்கள் அவுரி பொடிங்க இது இது வந்து கருஞ்சீரக பவுட்ரு இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ருங்க இது இது வந்து செம்பருத்தி பூ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பூ கொஞ்சம் வேறு பூ இல்லைங்க அதால் காஞ்ச பூ கொஞ்சம் இது வந்து கத்தாயம் இது இது மட்டும் வந்து காலையில் வந்து சேர்த்துக்கணுங்க இந்த லிக்விடு கூட இதை காலையில் தாங்க சேர்த்துக்கணும் இது வந்து ஒரு எலுமிச்சம் பழங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க கருஞ்சீரகம் அவுரி இலை மருதாணி மூணு அரைச்சாந்துக்கிறேங்க நல்லா மழை மழைன்னு அரைச்சிடுங்க இதுக்கு வந்து எறும்பு சட்டி இருக்கணுங்க முக்கியமாக அதில் போட்டால் தான் அது வந்து நல்லா தலையில் போட்டோம்னா நல்லா கருமையாக வருங்க நல்லா அது மாதிரி ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுங்க முடி வந்து எவ்வளோ இருக்குதோ அது திட்டமாக பார்த்து அதுக்கு எந்த அளவுக்கு போடணுமோ அந்த மாதிரி போட்டு அரைச்சிடுவோங்க இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க நல்லா ஷைனிங்காக இருக்கும் முடி காலையில் வந்து முடியில் தேய்ச்சிக்கப்புள்ளார வந்து கொஞ்சம் தயிர் இந்த தோருக்கு இல்லைங்க கத்தாழை இது உள்ளே இருக்கிற ஜெல்லு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காலையில் கலந்துக்குங்க இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுடலாங்க அப்போ தான் வந்து நல்லா அந்த கருமையாக வருங்க காலையில் தேய்க்கிறதுக்கு உங்கள் முடிக்கு நல்லா கருமை கொடுக்குங்க ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க இது நைட்டில் தாங்க செஞ்சு அப்படியே வந்து விடிகிற வரலையும் இருக்கணுங்க இதில் இந்த இரும்பு சட்டியில் இப்போ எலுமிச்சை பழம் புரிஞ்சு விட்டாச்சுங்க நல்லா இது மிக்ஸ் பண்ணிடலாங்க ரொம்ப தண்ணி விட்டோம்னாக்கா தலையில் தேய்ச்சிக்குள்ளே வழியுங்க இவ்வளோ கெட்டினா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் அப்படியே நல்லா தலையில் தேய்ச்சிக்கிட்டு நல்லா காய வச்சுடுங்க காய வச்சுட்டு அப்புறம் தலையை வந்து வெறுமையாக தண்ணியில் தாங்க வாஷ் பண்ணணும் ஷாம்புலாம் போடக்கூடாதுங்க ஷாம்பு போட்டிங்கனாக்கா வந்து அந்த கலர்லாம் அப்புறம் வந்துடுங்க ஷாம்பு போடாத வெறுமையாக தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க அதாங்க முடிஞ்சிட்டது இதை வந்து நல்லா அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க இரும்பு கடாய் தான் நல்லதுங்க அந்த சாரெலாம் நல்லா வந்து அந்த கருமையாக வர்றதுக்கு நல்லா இருக்குங்க இரும்பு கடாய் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் உடனுக்குடன் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்